வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அம்மாவின் சமையல் குறிப்பில் இறால் கட்லட் எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்: இறால் 1/2 கிலோ, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, அரைத்த தேங்காய் 1/2 மூடி, முட்டை 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரைத்த சோம்பு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு இறாலை நல்லா கழுவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, அரைச்சி வச்சுருக்க சோம்பு, தேங்காய், முட்டை, நறுக்கிய வெங்காயம், உப்பு, இது எல்லாத்தையுமே இறாலில் போட்டு நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கையில் வச்சு கொஞ்சம் தட்டையாக்கிட்டு வாணலியில் எண்ணெய் ஊற்றி, இந்த தட்டையாக்கி வச்சுருக்கீங்கல்ல இறால், அந்த இறால் கலவையை காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான இறால் கட்லட் ரெடி ஆகிடும். இந்த இறால் கட்லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.